ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. 1960 காஞ்சி மகா பெரியவர் கல்கத்தாவில் முகாமிட்டிருந்தார். தினமும் ஆயிரக்கணக்கான வங்காளி பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டிருந்தா. அங்கே வசித்து வந்த நரசிம்மன்கிறவர் பெரியவாளோட தீவிரமான பக்தர். ஒரு நாள் தன்னோட வழக்கமான பூஜைகளை முடித்த மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தர தயாரானார். அங்கே இருந்த நரசிம்மனை கூப்பிட்டு, நரசிம்மா, கல்கத்தாவில் ஒரு வேத பாடசாலை நிறுவ விரும்புகிறேன். அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணணும். வேதாந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கும் தங்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இந்த வேலையை நீயே பொறுப்பேற்றுண்டு பண்ணுவியான்னு கேட்டார். நரசிம்மன் பெரியவாளோட உத்தரவை அப்படியே ஏற்றுண்டு செய்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாடசாலை அமைக்கிறதுக்காக நிறைய இடங்களை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட இடம் நரசிம்மனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு வங்காள தம்பதிக்கு சொந்தமான இடம். நரசிம்மன் தன்னோட நண்பரை அழைச்சிட்டு அவள் வீட்டுக்கு போய் வேத பாடசாலை நிறுவனத்துக்கு அந்த இடம் வேணும்னு அந்த தம்பதிக்கிட்ட கேட்டார். பெரியவாளோட உத்தரவுப்படி நிறுவப்படும் வேத பாடசாலைங்கிறதுனால அந்த தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்த தரேன்னு வாக்கு கொடுத்துட்டா. பத்திரம் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் அவளை வர சொல்லியிருந்தா. அவள் சொன்ன நாளில் நண்பர்கள் ரெண்டு பேரும் வங்காள தம்பதி வீட்டுக்கு போனால் அவளுக்கு ஏமாற்றம்தான் காத்துன்ருந்தது. திடீர்னு அந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லிட்டா. நண்பர்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நம்பிக்கையாக அந்த இடத்த தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டா. அதுக்கு அவள் வருத்தப்படுற அளவுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவளை வெளியில் அனுப்பி கதவியும் தாப்பா போட்டுட்டா. அப்படியும் மனசு கேட்காம நண்பர்கள் மறுபடியும் அந்த தம்பதியரை அந்த இடத்துக்காக அணுகினான். ஆனால் காரியம் நடக்கலை. சரி, காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி இடம் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்காக மறுநாள் கார்த்தால 7 மணிக்கு விமானத்தில் கிளம்பிட்டா. அப்போது பெரியவர் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். அவளும் அன்றைக்கே கல்கத்தாவுக்கு புறப்பட்டு போய் மறுநாள் கார்த்தால பெரியவாளை மனக்கண்ணால் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினான். என்ன ஆச்சரியம், அந்த தம்பதிகள் இவளை வரவேற்று நேற்று ராத்திரி எங்கள் ரெண்டு பேர் கனவுலையும் காளி மாதா வந்து வேத பாடசாலைக்கு அந்த இடத்த குடுன்னு சொன்னான். அதனால் அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கே தந்துடுறோம்னு கண்ணீர் மல்க சொன்னான். நரசிம்மன் நண்பர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உன் வீட்டு கதவை தர வங்காளிகளோட உயிர் மூச்சான காளி உள்ளே வருவா, உங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவா, உலகத்துக்கும் நன்மை செய்வாள்னு மகா பெரியவா மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோன்னு நெகிழ்ந்து போனான். ஸ்ரீ மகா பெரியவா அருள்வாக்கு. மனம் போன போக்கில் வாழக்கூடாது. சந்தோஷத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வது, கேட்பது, பேசுவது, தின்பது என்றில்லாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும். பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்து கோபப்படுவது எளிது, ஆனால் அன்பினால் அவரை திருத்த முயல்வதில்தான் பெருமை இருக்கிறது. ஒருவரின் மனநிறைவை பொறுத்தே அவரது வாழ்க்கை தரம் அமையும். ஆனால் ஆடம்பரத்துடன் இருப்பதையே வாழ்க்கை தரம் என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். ஏதாவது நல்ல செயலில் எப்போதும் ஈடுபட வேண்டும். இதனால் தீய எண்ணம் ஏற்படுவதை தடுக்க முடியும். எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றாலும் உயிர்களுக்கு நன்மை உண்டாக்குவதே சத்தியம். தீமையை உண்டாக்குவதெல்லாம் அசத்தியம். நம் உண்மையான வடிவம் ஆனந்தம்தான். ஆனால் அந்த நிலையை மறந்து மனதால் துக்கப்படுவதை இயல்பாக்கி கொண்டு சிரமப்படுகிறோம். இதை தவிர்க்க வேண்டும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.